நம்ம மனசில் இதெல்லாம் இருக்கணும். உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விருப்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேக்ஸ் வீடியோ போடுறேன், அதாவது மென்சுரேஷன் டாபிக், அதில் வால்யூம், அதாவது 3D சொல்லுவாங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வால்யூம் எல்எஸ்ஏ டிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. வால்யூம்னா கன அளவு தமிழில், எல்எஸ்ஏனாக்க லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, டிஎஸ்ஏனாக்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே இந்த கலர் வைக்கலாம், க்ரீன் வச்சுக்கலாமா, ப்ளூ, ரெட். ஓகே ஓகே கலர் ஓகே, ரொம்ப நாள் அச்சா தான் யூஸ் பண்ணுறேன். சரி ஓகே, உங்களுக்கே தெரியும் ரெக்டாங்கிள் இருக்குனாக்கா கீழே வந்து லென்த்து, இது வந்து பிரெத்துன்னு சொல்லுவோம் சரிங்களா. அதில் எத்தனை க்யூப்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஓகேவா. சரி அதை நம்ம கவுண்ட் பண்ண முடியும் சரி வாங்க. இப்போ க்யூப்னு வச்சுக்கோங்களேன், கனசதுரம்னு சொல்லுவாங்க தமிழில், இப்படி தான் இருக்கும் சரியா. எல்லாருக்கும் தெரியும் சைட்ஸ் வந்து ஏன்னு சொல்லுவோம். இதில் வந்து சில பேருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றுமே தெரியல எனக்கு புரியவே இல்லைன்றவங்க தயவு செஞ்சு ஃபார்முலா மனப்பண்ணமன்ட்டே போயிடுங்க சரியா. சில நேரத்தில் நம்ம அந்த ஃபார்முலா கொண்டு வர முடியும் ஒரு சில லிங்க் பண்ணி படிக்கிறப்ப சரியா. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம். எல்எஸ்ஏ சொல்லுவோம், அதாவது க்யூப் பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஏ இல்லை சிஎஸ்ஏ ரெண்டுமே சேம் தான் அதுக்கு சரியா. பக்க பரப்புன்னு சொல்லுவாங்க, 4A² ஓகேவா, 4A², அதாவது ஸ்கொயர் அணின்னு சொல்லுவோம் ஓகேவா. இது வந்து லென்த்து பெருசாக இருக்கும். மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்ஏ, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, 6A² ஸ்கொயர் அணிச் சரிங்களா. இதுக்கு நம்ம ஏன் சொல்கிறது சாதனமாக எடுத்துக்கோங்க. கன அளவு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வால்யூம், அதாவது வால்யூம் பார்த்தீங்கன்னா A³ கியூபிக் அணிச் சொல்லுவோம். ஏன் நம்ம ஏன் வந்து A³ எடுத்துக்கிறோன்னா இந்த டயக்ராமில் பாருங்களேன். ஐயோ ஓகே, மொத்தம் இந்த மூணு சைடு தான் நம்ம ஒரு ஜாயினிங் எல்லா கார்னர்லேயுமே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த இது மட்டும்தான், இதை வச்சு தான் நம்ம அது க்யூப் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் A³ கியூபிக்னு சொல்கிறேங்க சரிங்களா. இதனுடைய டயக்னல் பார்த்தீங்கன்னாக்க மூலைவிட்டம் D வந்து பார்த்தீங்கன்னா √3A யூனிட்ஸ் சரிங்களா. இதில் டயக்னலுக்கு வந்து வெறும் யூனிட்ஸாக வரும் சரிங்களா. வால்யூம்க்கு க்யூபிக் யூனிட்ஸ், எல்எஸ்ஏ டிஎஸ்ஏக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும். எல்எஸ்சி ஆர் சிஎஸ்சி இல்லை பக்க பரப்பு 4A², மொத்த பரப்பு பார்த்திங்கன்னா 6A². தயவு செஞ்சு மனசில் நிறுத்திக்கோங்க, ஃபார்முலா மறந்துடாதீங்க. வெறும்னே சொல்லிட்டு ஃபைண்ட் டிஎஸ்சி ஆஃப் க்யூப் அப்படி சொல்லிட்டு ஏ வெளியே மட்டும் கொடுத்துறாங்க. ஐயோ இந்த ஃபார்முலா தெரியாமல் 4A² போட்டிங்கன்னா தப்பாயிடும் அப்படிதான் சொல்கிறேன். இது வந்து குரூப் 4ன்றது ரொம்ப ஈஸியாக கூட கேட்பாங்க, தயவு செஞ்சு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அடுத்தது கன செவ்வகம் க்யூபாய்டு. க்யூபாய்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரெக்டாங்கிள் இருக்குல்ல அந்த ரெக்டாங்கிளை வந்துட்டு, அதாவது ஸ்கொயரை வந்துட்டு அதனுக்கு ஃபுல் 3D ஷேப் கொடுத்தோனாக்கா அதை க்யூபு, அதாவது ரெக்டாங்கிளுக்கு ஒரு ஃபுல் 3D ஷேப் கொடுத்தோனாக்கா அதான் வந்து க்யூபாய்டு சரிங்களா. ஸோ கீழே வந்து பாருங்கள் டயக்ராம் பார்த்துப்போம், கொஞ்சம் கன்றாகவே தான் வரைஞ்சிருப்போம் மன்னிச்சிருங்க சரிங்களா. இதுலேயும் அதே ஃபார்மெட் தான் ஓகேவா, லென்த்து பிரெத்து ஹைட்டு ஓகேவா அந்த டென். அதேமாரி அந்த இதுலேயும் இது இந்த டர்னிங்ஸ் வரும். ஸோ இதேமாரி இங்கே இந்த டர்ன் ஆகும் சரிங்களா. தொட்டியை வந்து ஞாபகிச்சுக்கோங்களேன் ஓகே. லென்த்து பிரெத்து வந்து காமனாக தான் இருக்கும், ஹைட்டு மட்டும்தான் ஏறவும் இறங்கவும் செய்யும் சரிங்களா. தொட்டியில் அப்படி தானே இருக்கும், தண்ணி நம்ம ஊற்ற ஊற்ற கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் ஏறும் இல்லை கம்மியாக ஊற்றணும் குறையும் சரியா. சரி வாங்க, இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னாக்க லென்த்துட்டு பிரெத்துட்டு ஹைட்டு க்யூபிக் யூனிட்ஸ் சரிங்களா. கனச்சவகம் க்யூபாய்டுக்கு ஓகே, ஹைட்டுக்கு நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணுன்ட்டு. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா D² இதோட ஃபைல் எப்படி வந்துச்சு, அதை க்யூபுக்கு வந்து நம்ம இங்கே பார்த்தோம்ல, இது சொல்ல மாட்டேன் பாருங்கள். √3A சொல்லிட்டு அங்கே வந்துருக்கல, அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா D² = A³ + A³ + A³ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா சாரி A² 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 ஓகேங்களா. இப்போ D = √ A² + A² + A² இருக்கும், அப்போ √ 3A² இருக்குதா, ஸோ 3A² போட்டுக்கிட்டோமா. அப்போ A² அந்த ரூட் வந்து இதாக ஒரு கட்டாக வரப்பினாவும், ஸோ என்னவும் டை A² இப்போ 1/2 போடுவோமா, அந்த 2 கேன்சலுமா, ஸோ ஏ வந்து வெளில வந்துடுதா, ஸோ அப்போ √3 அப்படி இருக்கும், ஸோ √3A சரிங்களா. அது சைடில் எழுதி வச்சுருந்தேன் ஓகே. வேறு நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூபாய்டோடைய டிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பு, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா இது நல்லா பாருங்களேன், 2LB + 2LH +
2BH. இது மொத்தமாக நம்ம டூவில் காமனாக எடுத்துனா எல்பி ப்ளஸ் எல்ஹெச் ப்ளஸ் பிஹெச், சரிங்களா? இதை வேறு எப்படி வச்சுக்கலாம்னாக்கா 2 × LB, 2 × LH, 2 × BH அந்த ஃபார்மெட்டில் நம்ம எடுத்துக்கலாம். அழகாக பிரித்து பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா? எல்பி இருக்குல்ல, நல்லா பாருங்களேன். ஐ இந்த எல்லு அங்கே ஒரு எல் இருக்கா, ஸோ 2L. இங்கே பி இருக்கா, இங்கேயும் ஒரு பி இருக்கா, 2LBயா? அதேமாரி 2 × இப்போ பாருங்கள் லென்த்துன்ட்டு ஹைட்டா இப்போ, அதேமாரி இங்கேயும் ஹைட்டுக்கும் லென்த்து ஹைட் இருக்குமா, ஸோ 2 × LHயா? அதேமாரி B × ஹைட்டா, அதேமாரி இங்கேயும் ஒன்று இருக்கும், இங்கேயும் ஒன்று இருக்குமா? ஸோ ரெண்டு ரெண்டு செட் இருக்கும் எல்லாத்துலேயுமே, L × B, L× H, B × Hல. ஸோ மூணுத்தையும் காமன் எடுத்துக்கிறோம். இது மூணுத்தையும் எப்போதுமே மொத்த பரப்புன்றப்ப நம்ம எல்லாத்தையுமே, அதாவது அந்த அவுட்டர் சைடு எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். இந்த இது எல்லாமே ஆட் பண்ணி ஆகணும், சரிங்களா? இந்த ஃபுல் க்ளோசிங் எல்லாமே. அதனால தான் இங்கே வந்து நம்ம ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிட்டோம், ஏன்னா எல்லாமே ஒரே இது ஈக்குவல், இது ரெண்டு தடவை இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 2LB ப்ளஸ், 2LH ப்ளஸ், 2BH ஆட் பண்ணுறப்ப 2 மட்டும் காமன் எடுத்துட்டோம்னா எல்பி ப்ளஸ் எல்ஹெச் ப்ளஸ் பிஹெச், இதான் ஃபார்முலா. பக்க பரப்பு பார்த்தீங்கன்னா, பக்க பரப்பு இல்லை புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதில் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ண மாட்டோம் நினைக்கிறேன், எல்எஸ்சி சொல்லுவோம், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, புறப்பரப்பு அல்லது பக்கப்பரப்பு சரிவாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா 2BH ப்ளஸ் HL, ஆர் ஹெச் மட்டும் காமனாக வெளியே எடுத்துருவோம்னாக்கா 2H × B + L, சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னாக்கா, இதில் வந்து இந்த பாருங்கள் LBW வச்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது பாருங்கள் ஏதோ. ஓகே, இந்த ஃபார்முலா எழுதுகிறப்ப நம்மளுக்கு இந்த இதில் எது மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம்ல, ஸோ அதுக்காக தான் என்ன சொல்லிட்டு ஷார்ட்கட்டு LBW வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு. என்னன்னாக்கா இந்த எல்பி இருக்குல்ல, எல்பியை நம்ம தனியாக எடுத்துட்டோம், இதில் வந்து ஹெச் கூட வச்சுக்க மாட்டோம், அதாவது 2H × L + B அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? என்னுடைய மூலைவிட்டம் பார்த்தீங்கன்னா டயகனல், அதாவது டி பார்த்தீங்கன்னா √L²+B²+H², சரிங்களா? √L²+B²+H², ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். கியூபாய்டுக்கு என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன்னு நினைக்காதீங்க, சுத்தம் மறந்து போச்சு உங்களுக்கு, பழைய நோட்ஸ் இருக்குது அப்படியே சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து சிலிண்டர் உருளை, சரிங்களா? சிலிண்டரை பார்த்தீங்கன்னா கீழே இது ரெண்டு தான் மெயினாக இருக்கும், இது ரெண்டு ஜாயினிங்கில் இருக்கும். இது ஹைட்டு, இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சர்க்கிளுடைய வேல்யூ π r², சரிங்களா? கீழே அந்த ரவுண்ட் இருக்குல்ல அது. இதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா π r² h, சிலிண்டருடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா π r² h. ஏன் π r² h? சிலிண்டரோட இந்த இதை பாருங்களேன், மேலே ஒரு சர்க்கிள், அதாவது மேலே ஒரு இந்த இது இருக்கா, சர்க்கிள் கீழே ஒரு சர்க்கிள் இருக்கா, ஜென்ரலாக இதனுடைய வேல்யூ என்னது π r², சரிங்களா? அது வந்து 360 டிகிரின்னு கூட சொல்லலாம் நம்ம, ஓகேவா? ஏன்னா ஃபுல்லாக கிளியராக இருக்கா, இந்த π r² வேல்யூ தான் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம். அதாவது இந்த வேல்யூ வந்து, சரிங்களா, இது வந்து π r². இதனுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா h வச்சுக்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணோன்னா, இந்த π r² இந்த ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இதனுடைய மொத்த வால்யூம் கிடச்சிருமா? இப்போ நீங்கள் ஒரு சிலிண்டர் தீரீங்க, அது உள்ளே வந்துட்டு நீங்கள் எதுவும் பெருசாக மண்ணில் கொட்டுங்க, மண்ணோட வேல்யூ உங்களுக்கு தெரியும்னா இது எவ்வளோ ஹைட்டும் பார்ப்போம், அடுத்து இந்த சர்க்கிளுடைய வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த கண்டுபிடிக்க π r², இதுக்கு ஹெச், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட வால்யூம் கியூபிக் யூனிட்ஸ். இதனுடைய வலைபரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 2πr h, சரிங்களா? ஓகே, அது சிலிண்டரில் வலைபரப்பு இல்லைனாக்கா சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2πr h, அதாவது இந்த π r² சொன்னோம்ல, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 2πr எடுத்துப்போம், சரிங்களா? ஓகே, π r² நல்லா பாருங்கள், அது வந்து ஃபுல் சர்க்கிளுடைய வேல்யூ, பட் ஆனால் நம்ம வந்து அவுட்டருடைய வேல்யூ மட்டும்தான் எடுக்கிறோம்னாக்கா 2πr தான் எடுத்துப்போம், அதாவது இந்த அவுட்டருடைய வேல்யூ மட்டும். ஸோ 2πr மேலே வந்து ஹைட், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னாக்கா நம்ம வலைபரப்பு கிடச்சிரும். வலைபரப்புனா உங்களுக்கே தெரியும், அவுட்டர் லைன் மட்டும், இந்த அவுட்டர் லைன் இருக்குல்ல, இதனுடைய வேல்யூ மட்டும்தான். ஓகே, அடுத்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 2πr h + 2πr² அப்படின்னா என்ன வரும், 2πr × H + R போடலாம், இல்லை 2πr × R + Hன்னு சொல்லலாம். ஏன் இங்கே வந்துட்டு நம்ம வந்து 2πr h போகிறோம், 2πr² ஏன் ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிலிண்டர் வந்து தனியாக பிரித்து பாருங்களேன்,
கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும், மேலே ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து இதனுடைய வேல்யூ பை ஆர் ஸ்கொயர், இதனுடைய வேல்யூ பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். இதில் ஹைட் இருக்குது ஓகேங்களா. இப்போ இதை நம்ம சுற்றளவுன்னு எடுக்கிறப்ப இதனுடைய வேல்யூ என்னென்னு எடுப்போம், 2πr எடுப்போம் சரிங்களா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றப்ப, ஸோ இங்கே 2πr ஸ்கொயர் இருக்கும். அழகே நல்லா சொதுக்குறேன், மன்னிச்சிருங்க. சரியா, சிம்பிளாக எடுத்துவோமே. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணுனாக்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த வலைபரப்பு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா 2πr வச்சியும் அதையும் நம்ம இந்த பயர் ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கிட்டா போதும். பட் ஆனால் இங்கே வந்து 2πr ஸ்கொயர் இருக்கும், ஏன்னா கீழே ஒரு சிலிண்டர் மேலே சிலிண்டர் பார்த்தா கீழ் பக்கம் மேல் பக்கம் இருக்குல்ல, சில நம்ம மொத்தமாக வந்து கவுண்ட் பண்ணுறப்ப. ஸோ 2πr ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தமாக 2πr மட்டும் காமனாக இருக்குது, அது வெளில எடுத்துட்டோம்னாக்கா H+R வரும். இதை நீங்கள் வந்து எப்படி தான் 2πr×R+H கூட எழுதிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான் சரிங்களா. அடுத்த ஹாலோ சிலிண்டர் பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற உருளை சொல்லுவாங்க சரிங்களா. எப்படின்னாக்க நடுவில் வந்து ஒரு சிலிண்டரில் அப்படியே பாதி கட் பண்ணி வெளில எடுத்துக்கிட்ட மாரி நடுவில் கேப் இருக்கும் ஓகேவா, அதுதான் ஹாலோ சிலிண்டர். உள்ளீடற்ற உருளை சொல்லுவாங்க ஹாலோ சிலிண்டரை. இதோடைய கன அளவு பார்த்தீங்கன்னாக்கா πr²H+πr²H, அதாவது ஸ்மால் ஸ்கொயரு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். இதில் வந்து πH மட்டும் காமனாக எடுத்துகிட்டோம்னாக்கா πH×R²-r². இது எப்படின்னா இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல கேப் இருக்குல்ல, இது வந்து ஸ்மாலர், இதுக்கு வந்து கேபிட்டலர். பெருசில் இருந்தானே சின்னதை கழிப்போம், அதுதான் இங்கே பண்ணிருக்கோம் சரிங்களா. ஸோ உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும், வெளில இருக்கிறது ஒரு இருக்குமா. ஸோ கேபிட்டல் பயர் ஸ்கொயர் ஹெச், இங்கே வந்து ஸ்மாலர் ஓகேங்களா, அவ்வளோதான் மேட்ரு. இது தெரிஞ்சிட்ட போதும். இதை இந்த R²-R² எப்படி எழுதுறான்னாக்கா a²-b² ஃபார்முலாவா. ஸோ a+b×a-b ஃபார்முல எழுதுறான் ஓகேவா. இதனுடைய வலைபரப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 2πr×H+2πr×H, எப்படின்னா ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர், வேறு ஒன்றுமே இல்லை ஓகேங்களா. இந்த 2πr×H வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம், கேபிட்டல் R+r² ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்கும் ஓகேவா. அடுத்த பாருங்கள் இதோட மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டைரக்ட் ஆன்சருக்கு போயிடலாமா, 2πr×R+r×r-r+H சரிங்களா. இதை எப்படி வந்துச்சுன்றது வேணால் சொல்கிறேன் பாருங்கள் பொறுமையாக. நான் இதை அன்றைக்கே கொஞ்சம் டிரைவ் பண்ணுறது கொஞ்சம் முக்கிய தான் பண்ணுறேன், மன்னிச்சிருங்க. ஸோ 2πr×R²-r² இங்கே என்ன இருக்குது ஓகே. நம்ம வந்து வால்யூம் எடுத்துருக்கிறோங்க, இந்த வால்யூம் வந்து 2 மல்டிப்ளை பண்ணிட்டாங்க ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக எடுக்கிறோன்ற ஓகேவா. ஸோ அப்போ அங்கே என்னாச்சு, πH×R²-r² இது இருக்குல்ல ×2 ஓகேவா, இது எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா 2πr×H 2πr×H, அது கேபிட்டல் ஸ்மாலர் சரிங்களா. இது எடுத்துக்கிட்டோமா, இது எடுத்ததுக்கப்புறம் என்ன ஒன்னாக்க 2πr×R²-r² ஃபஸ்ட் இதுக்கு அப்படியே இருக்கும். செகண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா RH மட்டும் காமன் எடுக்கலாமா, கேபிட்டல் ஆர் ஸ்மாலர்னு இருக்கும் சரிங்களா. ஓகே, காமனாகவே 2π வில் எடுத்துடலாம் போல். இதை பாருங்கள், இங்கே 2π, இங்கே 2π, இங்கே 2π, 2π காமனாக எடுத்துட்டோன்னா இது மட்டும்தான் இருக்கும், R²-r², இங்கே RH, இந்த ஸ்மால் RH, அது மட்டும்தான் அங்கே இருக்கும் சரியா. இப்போ இந்த R²-r² எப்படி எழுதலான்னாக்க கேபிட்டல் R+r, அதாவது a²-b² எப்படி எழுதலான்னா a+b×a-b எழுதலாம் சரிங்களா, அந்த ஃபார்மெட்டில் எழுதியிருக்காங்க ஓகேவா. அப்போ 2πr×R×R+r+ இங்கே இந்த ஹெச் வந்து காமனாக தானே இருக்குது இதுக்கு. ஸோ ஹெச் எடுக்கிறப்ப என்ன ஆகும், ஸோ கேபிட்டல் R-r வந்து ரேஞ்சில் இருக்குமா, ஸோ ப்ளஸ் தான் இருக்காங்க ஓகேவா. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 2πr×R+r ஓகே, R-r என்னை படுத்துகிறாயே, சோதிக்காதீங்கடா சோதிக்காதீங்க. இதுலேயும் பாதி எடுத்துக்கிறோங்க சரிங்களா, நல்லா பாருங்களேன். நம்ம இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா R+r இங்கே ஒன்று இருக்குதா, இங்கேயும் ஒரு R+r இருக்குதா, ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ 2πr×R ப்ராக்கெட் ஓகேங்களா. இதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, R-r இருக்குதா ஓகே, இந்த R-r இங்கே ஒரு ஹெச் இருக்குது அவ்வளோதான். ஸோ R-r+H, எப்போ இந்த ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சவனா தெய்வம் 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 ஓகே.
எங்க இந்த டெரிவேஷன்லாம் தேவை வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் இன்ட்டா சாரி கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் பிளஸ் ஹெச். இதான் ஃபார்முலா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேறு. ஓகேவா? இப்போ வந்து ஓகே ஜென்ரலாக கேட்பீங்க, இது வந்து ஒரு ஸ்பியரோ இல்லை சம்திங் ஏதோ வச்சு நம்ம கட் பண்ணுறப்ப மேலே ஒரு பையார் கீழே ஒரு பையார்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக வேல்யூ வந்து மாறாது, பையர் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஸோ அதனால் 2πr சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். இதுதான் சொல்ல மறந்துட்டேன் நான். அங்கே எப்படி 2πr வருது, சர்வ் சர்ஃபேஸ் எப்படி வருதுன்னு பார்த்தோம்ல, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே கோன் பார்த்துக்கோங்க, அதாவது கூம்பு. வால்யூம் ஆஃப் த கோன் பார்த்தீங்கன்னா 1/3πr²h. மேலே வருதுக்கு பார்த்தோம்னா அது என்னது, சிலிண்டருக்கு பையர் ஸ்கொயர் ஹெச்சா? ஓகேவா? ரொம்ப ரொம்ப அப்படியே நீங்கள் மிகில் பண்ணி படிச்சிக்கலாம். இது 1/3πr²h. ஓகேவா? கோனுக்கும் அதுக்கு உள்ளதான் வித்தியாசம், அது பையர் ஸ்கொயர் ஹெச், இது 1/3πr²h. ஓகேவா? பையர் ஸ்கொயர் ஹெச். இதோடைய வலைபரப்பு பார்த்தீங்கன்னாக்கா சாரி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா பையர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? ஓகே ஹவோ முடியல சாமி. ஓகே இப்போ நல்லா பாருங்களேன், நம்மளுக்கு கோன் பற்றி உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம். ஓகே பாருங்கள், இது ஹைட்டு. சரிங்களா? இது வந்து ஆர்னு வச்சுப்போம். ஓகே அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன சொல்லிருக்காங்க, பையர் இன்ட்டு எல்லு. ஓகே நல்லா பாருங்களேன். ஓகே இந்த ஃபார்மில் எப்படி வந்துச்சு பார்ப்போம். இந்த வலைபரப்பு இருக்குல்ல, இந்த பையாரில் எப்படி வந்துச்சுன்னா, நல்லா பாருங்களேன், இந்த இடம் இருக்குல்ல இந்த சர்ஃபேஸ் ஏரியா, இங்கே வந்து மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். சரிங்களா? பட் ஆனால் இதில் கீழே மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இது நம்ம பிரிக்கிறப்ப மேலே ஒரே ஒரு பையார் தான் வரும். இதோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கே ஹெச்ன்னு யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம எல் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே பையார் எல்னு சொல்லிட்டு வரும். அந்த இதில் வந்து நம்ம பிரிக்கிறப்ப மேலேயும் பையார் கீழேயும் பையார்னு வரும். ஸோ 2πr(h)ன்னு வராங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா பையாரல் ப்ளஸ் பையார் ஸ்கொயர். இந்த பையாரல் அதாவது மொத்த சர்ஃபேஸ் ஏரியா பார்க்குறப்ப இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவையும் அந்த மொட்டு மொத்த இதையும் ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஏன் இங்கே நம்ம பையர் ஸ்கொயர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா, இங்கே ஒரே ஒரு பையர் ஸ்கொயர் தான் இருக்குது. சரிங்களா? மேலே சர்க்கிள் கிடையாது, புரியுதுங்களா? மேலே வந்து கூம்பு தான் இருக்குது. ஓகே கீழே இது மட்டுன்றதில் பையர் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம், கூட வந்துட்டு இந்த வலைபரப்பு பையார் எல் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணுறப்ப என்னென்னா பையார் வெளில எடுத்துருவோம். ஸோ எல் ப்ளஸ் ஆர் அங்கே இருக்கும், அவ்வளோதான் ஃபார்முலா. இதனுடைய ஸ்லாண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். சரிங்களா? இது வந்து எப்படி எழுதலாம்னாக்கா எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர்னு எழுதலாம். சாய் உயரம் சொல்லுவாங்க, சாய் உயரம். அடுத்த கோளம் ஸ்பியர். ஓகே வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா கன அளவு பார்த்தீங்கன்னா 4/3πr²h. ஆஹா தப்பாக சொல்கிறேன், 4/3πr³ கியூபிக் யூனிட்ஸ். சரிங்களா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா கன அளவு 4/3πr³. என்னுடைய வலைபரப்பு பார்த்தீங்கன்னா 4πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். என்னுடைய மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா 4πr² ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். இது ரெண்டுமே காமன் தான் ஸ்பியருக்கு, ஏன்னா அதுக்கு ரெண்டுமே சேம் தான். ஓகே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எல்எஸ்ஏ சிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ ஃபார் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் தனித்தனி கண்டுபிடிக்கல, 4πr² கண்டுபிடிச்சி ஒரே வேலை எடுத்து போட்டுடலாம். ஓகேவா? ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா அரைக்கோளம். ஸ்பியரில் பாதிங்க. சரிங்களா? இப்போ நம்ம அங்கே என்ன பார்த்தோம், 4/3πr³ பார்த்தோமா, அதில் பாதி தான் இங்கே இருக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும், ஸோ 2/3πr³ன்னு இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு பாதி ஸ்பியர் எடுத்துக்கிட்டோன்னா நல்லா பாருங்கள், மேலே வந்து ஒரு பையர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இங்கே இந்த பக்கம் ஒரு பையர் ஸ்கொயர் இருக்குமா? ஸோ மொத்தம் 2πr² என்னை சோதிக்காதீர்கள். ஆ சரி ஒன்றும் இல்லைங்க, 4/3πr³ இருக்கா, அதை அப்படியே எடுத்துகிட்டாங்க. இங்கே ஹாஃப் தானே, பாதி தானே போட்டாங்க. ஸோ 1/2 போடுங்க. ஸோ கட் பண்ணுங்கள், இது 2 ஆகிடுமா? ஸோ 2/3πr³ இதான் கியூபிக் யூனிட்ஸ். இதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அடுத்து இதோட மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 3πr² வரும். சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. வலைபரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 2πr² வலைபரப்புனா இது தானே, வலைபரப்புனா இது மட்டும்தான். ஸோ இது ஒரு பையர் ஸ்கொயர் வரும், இந்த மேலே ஸ்பியருக்கு ஒரு வேல்யூ வருமா? ஸோ இது வந்து 2πr², இது ஒரு பையர் ஸ்கொயர். ஸோ மொத்தம் 3πr² அங்கே வந்துடும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில்.
ஸோ வளைவரப்பில் 2π² தான் வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இங்கே வந்து 4π² ரெண்டுத்துக்குமே வரும், இங்கே வந்துட்டு 2π² வரும் வளைபரப்பு, சரிங்களா. இங்கே வளைபரப்பு 4π², இங்கே அப்படியே பாதி 2π² எடுத்துப்போம். ஆனால் மொத்த உறவு பார்க்குறப்ப இது பாதி மேலே ஒரு ஷேப்பு நம்மளுக்கு கிடைக்கிது, அதாவது ஒரு ஸ்பியர் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பாதியை கட் பண்ணிட்டோம். இதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2π² ஆல்ரெடி இங்கே ஒரு 2π², இங்கே 2π² இருக்குது, இது சேர்த்தா தான் 4π² நாங்கள் போட்டிருக்கோம், ஓகேவா. இங்கே வந்துட்டு இப்போ வந்து பாதி கட் பண்ணி இதை எடுத்துட்டோம், சரிங்களா, அதாவது இதை ரிமூவ் பண்ணிட்டோம், ஓகேவா. இப்போ இது மட்டும்தான் நம்மளுக்கு கணக்கு, இந்த இதுக்கு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம், சரிங்களா. இப்போ மேலே ஒரு ஸ்பியர் இருக்குன்னு தான் கணக்கு. ஸோ இதுக்கு வந்து 2π² இருக்குது, இந்த ஸ்பியருக்கு மேலே ஒரு கட் பண்ண ஷேப்பில் இருக்கும்ல, இதுக்கு ஒரு 2π² இருக்கும்ல. ஸோ அப்படி பார்க்குறப்ப 3π² ஆகிடும், சரிங்களா, மொத்த பரப்பு. இதை தான் சொல்ல வந்தால் சொதப்பிட்டேன், கொஞ்சம் சொதப்பி சொதப்பி தான் மன்னிச்சிருங்க. அடுத்து உள்ளிடற்ற கோலம் ஹாலோ ஸ்பியர் பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலேருந்தும் பார்க்கலாம், இப்போ பாருங்களேன் இப்படி தானே இருக்குது, இப்படி இருக்கும். இது மேலேருந்து பார்க்குறப்ப டாப் வியூ பார்த்தீங்கன்னா, அதாவது நடுவில் ஒன்று கட் பண்ண, ஐயோ கன்ட்ராவியாக வரைகிறனே கடவுளே, ஒழுங்காக வந்து ஆ ஓகே இப்படி இருந்தால் போதும், சரிங்களா. இது வந்து ஸ்மால் ஆறு, இது வந்து கேபிட்டல் ஆறு, இது பெரிய சர்க்கிள், அது சின்ன சர்க்கிள், ஆறு ஆறு, ஓகேவா. இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, 4/3 πr³ தானே, அதே ஃபார்முலா தான் இங்கே வந்து நம்ம சின்னதாக எடுத்துப்போம், ஓகேங்களா. 4/3 π R³ மைனஸ் 4/3 πr² சரிங்களா, அவ்வளோதான். இது வந்து 4/3 π காமன் எடுத்துட்டோம்னா R³ - R³ வரும், ஓகேங்களா, கியூபிக் இன்ச். இதான் வந்து வால்யூமோட ஃபார்முலா. அடுத்த பாருங்களேன், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்லை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை லேட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க 4πr² ப்ளஸ் 4πr², சரிங்களா, அதாவது 4π R² ப்ளஸ் 4π r², இதில் வந்து 4π காமன் எடுத்துடலாமா, ஜஸ்ட் R² ப்ளஸ் r² தனியாக வெளில இருக்கும், அவ்வளோதான். உள்ளீடற்ற அரைக்கோளம், உள்ளிடற்ற கோலம் ஹாலோ ஸ்பியர் பார்த்தோம், இப்போ வந்து ஹாலோ ஹெமிஸ்பியர் பார்க்குறோம், அதாவது இங்கே வந்து 4/3 போட்டோமா, இந்த இடத்துல வந்து 2/3 போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, ஹெமிஸ்பியர் தானே, பாதி ஸ்பியர் தானே, அதனால் இங்கே 2/3 π அதே ஃபார்மில் தான் அப்படி 2/3 போட்டு போவீங்க, சரிங்களா. ஆனால் இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் மாறும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 5×3R² ப்ளஸ் r² வரும். நீங்கள் இந்த டெரிவேஷன்லாம் போட தேவையில்ல, கண்டிப்பாக டென்ஷன் ஆகிடுவீங்க, அது எனக்கு மட்டும் புரிஞ்சே போகுது, எனக்கு சொல்ல தெரியல, ஓகேவா. அடுத்தது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கவர்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 2π×R² ப்ளஸ் r² இன்ச்சுன்னு வரும், சரிங்களா, ஓகே. இது என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா மேலே ஒரு π² இருக்குது, ஓகே, 3π² ஆல்ரெடி இருக்குது, ஓகே. அதாவது என்னென்னு தருவாங்க, இந்த இப்போ வந்து பாருங்களேன், இது வந்து ஹாலோ ஹெமிஸ்பியரா, இதுக்கு மட்டும் எவ்வளோ வேல்யூ 2π r² R² நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு மேலே இருக்க R இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு π r² இருக்கும், ஓகேவா. அது இல்லாமல் உள்ளே ஒரு சின்ன r² இருக்கா, அது π r² இருக்கும், இதுதான் லாஜிக்கு, சரிங்களா. ஸோ இது மூணுத்தையும் சேர்த்துட்டோன்னா 3π r² ஆகிடுமா, ப்ளஸ் இந்த r² சேர்த்துப்போம், அதுதான் இங்கே பண்ணிருக்கோம், ஓகேவா. ஸோ அப்போ பையை மட்டும் வெளில எடுத்துட்டோம்னா 3r² ப்ளஸ் r² ஆகிடும், இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. எஸ் கொண்டு வந்துட்டேண்ணா கான்செப்டை. இப்போ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா 2π R² ப்ளஸ் 2π r², அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இல்லை 2π மட்டும் வெளில எடுத்துக்கிட்டிங்கன்னா R² ப்ளஸ் r² இருக்கும், சரிங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, சரியா. 3π r² இருக்கும், இங்கே வந்து 2π r² இருக்கும், ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு இடைக்கண்டம், என்ன இடைக்கண்டம், ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன், சரிங்களா. இது டெரிவேஷனில் போட்டால் கண்டிப்பாக கல்லிடும், அதனால் டேரெக்டாக சம்க்கில் போயிடும். ஸோ ஃப்ரஸ்டம்னாக்கா கீழே கேப்டில் ஆறு, மேலே வந்து ஸ்மால் ஆறு, இதோட ரெண்டு இது கனெக்ட் பண்ணுறது தான் ஹைட்டு சொல்லுவாங்க, ஹெச்சு, சரிங்களா. என்னுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா 1/3 πh R² ப்ளஸ் r² ப்ளஸ் r கியூபிக் யூனிட்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, சரிங்களா, அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வளைபரப்பு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம்க்கு π×R ப்ளஸ் r×L, சரிங்களா, இது வந்து πL×R ப்ளஸ் r சொல்லலாம், ஓகேவா. மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னாக்க
பையல் இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இப்படி சொல்லலாம். சரிங்களா, இது எப்படி இதெல்லாம் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். நீங்கள் ஃபார்முலா டேரெக்டாக எழுதிக்கோங்க, வேறு ஒன்றுமே தேவையில்ல. இதனுடைய எல் கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னாக்க எல் ஸ்கொயர் இருக்கட்டும் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அதே வேறு எப்படி இதெல்லாம் எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். சரிங்களா, இந்த ஃபார்முலா. அடுத்தது வட்ட வடிவ பாதை சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். பாதையின் பரப்பு கேட்டிருந்தாங்கன்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. செவ்வக வடிவ பாதை அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ரெக்டாங்கிளர், அதாவது நம்ம ஒரு இப்போ கிரவுண்டு போகிறாங்களா நடக்கிறோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஒரு பூங்கா போகிறோம், பாதையின் பரப்பு கண்டுபிடிச்சா கேபிட்டல் எல் இன்ட்டு பிரெத்து ஓகேங்களா மைனஸ் ஸ்மால் எல் டு ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பிரெத், அதாவது வெளியில் இருக்கிறது ஓகேங்களா, கேபிட்டல் உள்ள அப்புறம் உள்ளே இருக்கிறது ரெண்டும் ஸ்கொயர் யூனிட்ஸ். குழாய் வழியே பாயும் தண்ணீருள் கன அளவு. சரிங்களா, குறுக்கு வெட்டு பரப்பு இன்ட்டு வேகம் இன்ட்டு நேரம் இன்ட்டு அவ்வளோதான், ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு குறுக்கு வெட்டு பரப்பு. ஓகே, ஃபைன் த ஹெல்எஸ்சி அண்ட் டிஎஸ்சி அண்ட் வால்யூம் ஆஃப் ஏ க்யூப் ஆஃப் சைட் 5 சென்டிமீட்டர். நீங்கள் இந்த ஃபார்மில் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுங்க, கொஷின்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா குரூப் ஃபோரில் அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க, ஈஸியாக தான் இருக்கும், ஒன்று ரெண்டு தான் கேட்பாங்க. ஓகேவா, வால்யூம் ஆஃப் எல்எஸ்சி. சரிங்களா, எல்எஸ்சி அண்ட் டிஎஸ்சி வால்யூம் ஆஃப் க்யூப் ஆஃப் சைடு சொல்லிட்டாங்க, சைடு வந்து கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான் உங்களுக்கு ஃபார்மில் தெரியும். ஏ க்யூப் தான் ஃபார்முலா, டிஎஸ்சி 6a² எல்எஸ்சி 4a², அவ்வளோதான் ஃபார்மில் தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சு வேலை. ஃபைனல் லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் ஏ க்யூப் ஹூஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாஸ் 216 ஸ்கொயர் மீட்டர் சொல்லிட்டாங்க, டிஎஸ்ஏ கொடுத்துட்டாங்க, ஏ வந்து 6. சரிங்களா, ஃபைன் த லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் ஏ க்யூப் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ டிஎஸ்ஏ ஃபார்முலானா 6a². ஸோ டிஎஸ்ஓட வேல்யூ வந்து 216, அப்போ 6a² இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு √36. ஸோ ஏட வேல்யூ 36. ஓகேவா, நோட்டு, டிஎஸ்ஏ ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் க்யூப், இஃப் ஏ ஈக்குவல் டு 6 ஓகே நியூமெரிக்கலி ஈக்குவல் தென் டிஎஸ்சி ஆஃப் வால்யூம் ஆர் ஈக்குவல். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லங்க, சும்மா சும்மா கேள்வி வச்சிருவான். ஃபைன் த சர்ஃபேஸ் ஏரியா 10 சென்டிமீட்டர் ரெண்டு 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா க்யூப் ஆயிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல்பி இன்ட்டு பிஹெச் இன்ட்டு சாரி எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் ஓகேங்களா, அந்த ஃபார்மில் வாங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. ஏ சிஸ்டன் ஓகேங்களா, 6 மீட்டர் லாங் அண்ட் 4 மீட்டர் வைட், கண்டென்ஸ் வாட்டர் அப் டு இயர் டெப்த் ஆஃப் 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். த டோட்டல் ஏரியா ஆஃப் த வெட் சர்ஃபேசஸ் லென்த்து கொடுத்தாச்சு, பிரெத்து கொடுத்தாச்சு, ஹைட்டு கொடுத்தாச்சு. ஹைட் வந்து இது எல்லாமே நம்ம வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம், அப்படி பண்ணுறப்ப ஹைட்டுனாவும் ஸோ 1.25 மீட்டர்னு ஆகிடும். ஸோ எல்எஸ்எஃப்ஐ க்யூபாய்டு, ஸோ அந்த ஃபார்முல போடுங்க. லேட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் க்யூபாய்டு பார்த்தீங்கன்னா 2H×L+B ஃபார்முலா மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும், வேறு ஒன்றுமே தேவை, அசால்ட்டாக அடிச்சு பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, ஸோ 25 கிடைக்குமா அங்கே? ஸோ 25 கிடச்சின்னா வெட் சர்ஃபேஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ வெட் சர்ஃபேஸ்ன்றப்ப சிஸ்டன் சொல்லிருக்காங்க, நீள தொட்டி அப்படின் இருக்காங்க. சரிங்களா, டாப் சைடு மட்டும் பார்த்துக்கோங்க, டாப் சைடு எப்போதும் ஓப்பனாக இருக்குமா? ஸோ அதனால் என்ன ஒன்றுனாக்க கீழே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த எல்எஸ்எஃப்ஐ க்யூபைடு பார்த்திங்கன்னா 25+ அது கூட மேலே இருக்கிற அந்த லென்த் இன்ட் பிரெத்து மட்டும் மல்டிப்ளை பண்ணிப்போம். சரிங்களா, ஸோ 6×4 ஸோ மொத்தமாக 49 மீட்டர் ஸ்கொயர். த ஹைட் ஆஃப் யர் க்யூப் இஸ் 6 times இட்ஸ் வித் அண்ட் த லென்த் ஆஃப் த வால் இஸ் 7 times இட்ஸ் ஹைட். இஃப் வால்யூம் ஆஃப் த வால் பி 16128 மீட்டர் க்யூப் தென் இட்ஸ் வித் இஸ் ஹைட் வந்து சரிங்களா, ஹைட் ஆஃப் த வால் இஸ் 6 times இட்ஸ் வித் ஓகேங்களா, 6 வித்து லென்த் ஆஃப் த வால் இஸ் 7 times இட்ஸ் ஹைட்டு சரிங்களா, ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூமோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, வால்யூம் வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, அதான் வந்து 16128 சொல்லிட்டாங்க. சரிங்களா, லென்த் ஈக்குவல் டு 7H சொல்லலாமா? அப்போ வந்து லென்த் ஈக்குவல் டு 7×H வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க, 6 breadth சொல்லிருக்காங்களா, 6b போட்டுங்க. அப்போ லென்த் ஈக்குவல் டு 42 breadth. சரிங்களா, அப்போ இங்கே லென்த் ஈக்குவல் டு என்ன போடலாம், 42 breadth அப்புறம் பிரெத்து அப்புறம் வந்து H=6b போட்டுருமா, ஸோ 16128. ஸோ இப்போ பி க்யூப் ஈக்குவல் டு அந்த வேல்யூ எப்படி கீழே அனுப்பிடுங்க, ஸோ கட் பண்ணாக்க பி ஈக்குவல் டு 4 வரும். த வால்யூம் ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாக் ஆஃப் த ஸ்டோன் 10368 மீட்டர் க்யூப் இட்ஸ் டைமென்ஷன் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2:1 இஃப் இட்ஸ் என்டையர் சர்ஃபேஸ் இஸ் பாலிஷ்ட் அட் 2 rupees per meter square தென் டோட்டல் காஸ்ட் இஸ்
வால்யூம் ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட்டு, மொத்தம் வால்யூம் கொடுத்துட்டாங்க, மூணு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ ரேஷியோ எடுக்கும்போது நம்ம எப்படி இருக்கலாம்னா எக்ஸ் கியூப்னு எடுத்துப்போம். ஸோ மொத்தமாக மூணு மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்னு வரும், சிக்ஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 10368 வரும். ஸோ எக்ஸ் கியூப் எடுக்கிறது கட் பண்ணோன்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு 12 கிடைக்கும் சரிங்களா. அந்த 12 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லென்த்து பிரெத்து ஹைட்டு மல்டிப்ளை பண்ணுறோன்னாக்கா 36 மீட்டர், 24 மீட்டர், 12 மீட்டர் தான் ஆன்சர். அது கிடச்சிச்சா? இப்போ நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைனலாக டோட்டல் காஸ்ட் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபார்முலா பாருங்களேன். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னாக்க ஓகே 2 LB ப்ளஸ் BH ப்ளஸ் HL இதுதான் ஃபார்முலா. நம்மளுக்கு எல் தெரியும், பி தெரியும், ஹெச் தெரியும், மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3168 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஒரு மீட்டர் ஸ்கொயர், ஒரு மீட்டர் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ரூபா சரிங்களா. அங்கேயே போட்டிருப்போம், கொஷினை கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ₹2 பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ 3168 2 6336 ரூபீஸ் ஆகும், 6336 ரூபா. த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஏ பென்சில் தட் கேன் பி கெப்ட் இன் ஏ ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டயகனல் ஃபார்மில் தெரிஞ்சுக்கோங்க. டயகனல் வந்து எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயரா. அதாவது என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஏ பென்சில் தட் கேன் பி கெப்ட் இன் ஏ ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ். இப்போ ஒரு ரெக்டாங்குலர் இருக்குது சரிங்களா, இந்த இடத்துல பென்சில் வைக்கணுன்றோம். இவ்வளோ தூரத்துக்கு வச்சிருந்தா ஃபுல் பென்சில் வைக்க முடியும், பெரிய இருக்கிறதே நீட்டான வைக்கணும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் லென்த் ஆஃப் பென்சில் வைக்க முடியும், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், ஆனால் இப்படி வைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அதிகமான லென்த்து கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ டயகனல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. லென்த்து பற்றி ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தமாக கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு டியோட வேல்யூ 2√26 அதே சம் தான் சரிங்களா. டயகனல் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஹவு மெனி பிரிக்ஸ் 25 சென்டிமீட்டர் அந்த மூணு வேலி கொடுத்துருக்காங்க. வில் பி நீடட் டு பில்ட் ஏ வால் ஆஃப் சரிங்களா, எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படும் டு பில்ட் ஏ வால் ஆஃப் 8 மீட்டர், 6 மீட்டர், 22.5 சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்கன்னா பிரிக்ஸ்னு சொல்லிட்டு ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா பிரிக்ஸ் நீடட் எத்தனை பிரிக்ஸ் நமக்கு தேவையோ அதை வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு சுவரின் கன அளவு சரிங்களா. வாலுடைய வால்யூம், வால்யூம் ஆஃப் வால் டிவைடட் பை ஒரு செங்கலுடைய வால்யூம் சரிங்களா, வால்யூம் ஆஃப் சிங்கிள் பிரிக் சரிங்களா. இதில் சுவரின் கன அளவு எவ்வளோ, இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 × 6 × 22.5 சரிங்களா. டு பில்ட் ஏ வால் ஆஃப் இங்கே வந்து சுவரோட இது, நம்ம சுவரோட லென்த்திங்கன்னா 8, 6, 2, 22.5 இப்போ 2 மீட்டர், 1 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் வந்து நம்ம மீட்டராக மாற்றணும், மீட்டராக மாற்றினா டிவைடட் பை 100 போடலாமா, இல்லை மல்டிப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா மீட்டருக்கு மல்டிப்ளை தான் பண்ணோம், சென்டிமீட்டர்ல மீட்டர் வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ இன்ட்டு 100 போட்டுப்போம் சரிங்களா. சரி ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். ஸோ மேலே இருக்க வேல்யூ, அதாவது ஒரு பிரிக்ஸோடைய லென்த் என்ன கொடுத்தாங்க, 25 சென்டிமீட்டர், 11.25 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அது கீழே வந்து போட்டுக்கிட்டோம் ஓகே, இன்ட்டு 100 ஓகே. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி வச்சோம்னாக்கா 8 × 2 × 4 × 100 வரும். ஸோ 64 × 100. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ, ஸோ 6400 பிரிக்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி பிரிக்ஸ், அதே கொஷின் தாங்க, அதே என்ன பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க கடைசியாக, வேறு ஒன்றும் இல்லை. எ ஹால் இஸ் 15 மீட்டர் லாங் அண்டு 12 மீட்டர் ப்ராட். இஃப் த சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் த ஃப்ளோர் வித் சீலிங் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஃபோர் வால்ஸ் த வால்யூம் ஆஃப் த ஹால் இஸ் லென்த்து கொடுத்துறாங்க, பிரெத்து கொடுத்துறாங்க சரிங்களா. ஹால்னாலே கண்டிப்பாக ரெக்டாங்கிளாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ லென்த் அண்ட் பிரெத்து மல்டிப்ளை பண்ணோனாக்கா 180 கிடைக்கும் ஓகே. ஸோ டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 2 × BH ப்ளஸ் HL ஈக்குவல் டு 2 × லென்த் × பிரெத்து சரிங்களா. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். த ஹால் இஸ் 50 மீட்டர் லாங், 20 மீட்டர் ப்ராட். இஃப் த சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் த ஃப்ளோர், ஒரு ஃப்ளோர் ஓகேங்களா வித் சீலிங் இஸ் ஈக்குவல் டு தி, ஒரு ஃப்ளோர் வந்து ஈக்குவல் டு ஹால் சொல்லிட்டாங்க. ஹால் வந்து ரெக்டாங்கிள், இப்போ ஃப்ளோர் வந்து இன்னொரு இது ஓகே. அந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் பண்ணுறப்ப நம்ம 2 கேன்சல் ஆகிடும், H × B, அதாவது ஹெச் காமன் எடுத்துக்கலாம். ஸோ பி ப்ளஸ் எல், ஸோ வந்து இங்கே நம்ம 12 + 15 அந்த 15 × 12 ஆகிடும். ஸோ ரெண்டு இது பண்ணுறப்ப ஹைட் வலி கண்டுபிடிக்கும். ஸோ 20/3 தான் ஆன்சரு. அந்த 20/3 எடுத்துகிட்டு போய்ட்டு லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறப்ப ஸோ அந்த 3 அந்த இது ஈஸியாக கட்டாகும். ஸோ 1200 தான் ஆன்சரு.
த சம் ஆஃப் த லென்த் பிரெத் ஹைட் ஆஃப் ஏ கியூபாய்ட் இஸ் 19 சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் டயக்னல் இஸ் 5√5 சென்டிமீட்டர் வாட் இஸ் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா சரிங்களா லென்த் டு பிரெத் லென்த் ப்ளஸ் பிரெத் ப்ளஸ் ஹைட் வந்து 19 சென்டிமீட்டராம் சரிங்களா கியூபாய்டுக்கு ஸோ அதன் டயக்னல் வந்து 5√5 சென்டிமீட்டராம் டிஎஸ்ஐ கேட்டிருக்காங்க டிஎஸ்எஃப்ஐ கியூபாய்டு பார்த்தீங்கன்னா 2 × LB ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் டயக்னல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ரூட் ஹோல் ரூட் சரிங்களா ஸோ இந்த வேலையை இந்த வேலையை ஈக்குவல் பண்ணிக்கிறோம் ஸோ டிஎட் வேலை வந்து 5√5 அடையாளக்காக சப்ஸ்டியூட் பண்ணி வந்தோம்னாக்க எல் ப்ளஸ் பி ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கல் டு 125 வரும் நம்ம அப்படியே ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் அந்த ஃபார்முலா மாரி இங்கே பிரித்து எடுக்கிறோம் ஸோ எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × LB ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் இல்லைங்களா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்னாகும் ஸோ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு தெரியாது ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம் ஸோ 19² = 125 + x ஸோ 19² 361 ஆகிடுமா 361 − 125 = x ஸோ அந்த டிஎஸ்ஏ தான் நம்ம வந்து 236 கண்டுபிடிச்சிருப்போம் அவ்வளோதான் எ ஸ்விம்மிங் பூல் 9 மீட்டர் வைட் அண்ட் 12 மீட்டர் லாங் இஸ் 1 மீட்டர் டீப் ஆன் த ஷாலோ சைடு அண்ட் 4 மீட்டர் டீப் ஆன் தி டீப்பர் சைடு இட்ஸ் வால்யூம் இஸ் கியூபாய்டு சொல்லிட்டாங்க ஸ்விம்மிங் பூல்னாலும் கியூபாய்டு தானே லென்த்து பிரெத்து தெரியும் ஹைட்டு வந்து நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துட்டாங்க அங்கே ஓகே 9 மீட்டர் 12 மீட்டர் அண்ட் 1 மீட்டர் டீப் ஆன் த ஷாலோ சைடு அண்ட் 4 மீட்டர் ஓகே 1 + 4/2 லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா லென்த் பிரெத்து தெரியும் ஓகே 10 அப்படியே சப்ஸ்ட் பண்ணிட்டு வேற ஒன்றுமே இல்லை சில கொஷின் நம்ம படித்து ஃபார்முலாவில் ஞாபகம் அழகாக போட்டுடலாம் என் மெட்டாலிக் ஷீட் இஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஸ்லோப் ஆஃப் எ டைமென்ஷன் 48 மீட்டர் × 36 மீட்டர் ஃப்ரம் ஈச் ஆஃப் இட்ஸ் கார்னர்ஸ் எ ஸ்கொயர் இஸ் கட் ஆஃப் ஸோ அஸ் டு மேக் அன் ஓப்பன் பாக்ஸ் இஃப் த லென்த் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 8 மீட்டர் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் ஹைட் 8 மீட்டரா லென்த் வந்து லென்த் வேணாக்கா 48 மீட்டர் − 16 மீட்டர் போட்டோனாக்கா 30 மீட்டர் கிடைக்கும் 32 மீட்டர் கிடைக்கும் இந்த பிரெத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 36 மீட்டர் − 18 மீட்டர் போட்டோம்னா 20 மீட்டர் கிடைக்கும் சரிங்களா இந்த பாக்ஸ் அந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க இந்த டயக்ராம் அப்படி தான் இருக்கும் ஓகே அந்த நடுவில் இது கட் பண்ணி எடுத்தோம்னா என்ன அப்படி தான் கேட்டிருக்காங்க அதில் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மீட்டரில் இருக்குன்ட்ருக்காங்க ஓகே லென்த் டு பிரெந்த் அண்ட் ஹைட்டு ஸோ 32 × 20 × 8 ஸோ 512 மீட்டர்³ த ஏரியா ஆஃப் த 3 adjacent ஃபேஸஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் பாக்ஸ் விச் மீட்ஸ் இன் எ பாயிண்ட் ஆர் நோன் அஸ் நோன் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எதுவும் புக்கில் இருக்கும் அதெல்லாம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க என்னையா போயிட்டே இருக்குது முடியல இன்னும் முடிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு இதுவும் உங்களுக்கு போதுமான்னு நினைக்கிறேன் இதுக்கு ஸ்கூல் புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் த ஏரியா ஆஃப் த 3 adjacent ஃபேஸஸ் ஆஃப் த கியூபாய்டல் பாக்ஸ் ஆர் 120, 72, 60 சென்டிமீட்டர்ஸ் ரெஸ்பெக்டிங் தென் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் ஓகே 3 adjacent சைட்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஸோ எல்பி பிஹெச் ஹெச்எல் ஈக்குவல் டு எல்பிஹெச் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் போட்டோன்னா வேலை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னாக்கா முடிஞ்சு போச்சு ஸோ எல்பிஹெச் அப்படி வச்சுப்போம் ரூட் அந்த அனுப்பிடுவோம் ஃபுல்லாக கட் பண்ணி தானே 720 வரும் ஓகேவா இந்த பெரிமீட்டர் ஆஃப் ஒன் ஃபேஸ் ஆஃப் த கியூப் இஸ் 20 சென்டிமீட்டர் த வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் 4 = 20 ஸோ a = 5 ஸோ வால்யூம் = a³ 5³ தான் 125 சென்டிமீட்டர்³ இஃப் த வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் 729 சென்டிமீட்டர³ தென் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் இஸ் 729 அங்கே கொடுத்துருக்காங்களா அப்போ அது வந்து கியூப் வேல்யூ தானே ஏ அதாவது 9³ தான் வந்து 729 ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 9 ஸோ டிஎஸ்ஏ வந்து 6a² ஸோ 6 × 9² ஸோ 486 ஆன்சர் வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த கியூப் ஹூஸ் டயங்கல் இஸ் 4√3 சென்டிமீட்டர்² ஸோ வால்யூம் வந்து a³ ஸோ டி வந்து a√3 ஸோ அப்போ இங்கே வந்து 4√3 கொடுத்துருக்காங்க ஸோ 4√3 = a√3 ஸோ √3 கேன்சல் ஆகிடும் ஸோ a = 4 ஸோ அப்போ வால்யூம் வந்து a³ 4³ போட்டால் முடிஞ்சு போச்சு வேலை 64 ஏ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூப் இஸ் 600 சென்டிமீட்டர்² வாட் இஸ் த லென்த் ஆஃப் த டயங்கல் இஸ் சரிங்களா சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க சர்ஃபேஸ் ஏரியானாலும் டோட்டல் சர்ஃபேஸ்னால் நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் சரிங்களா ஸோ டிஎஸ்சி வந்து 600 அப்போ 6a² = 600 அப்போ a² = 100 b = 10 வரும் சரிங்களா a² வந்து 100 அப்போ a வந்து 10 தானே ஸோ d = a√3 அப்போ 10√3 ஆன்சர் அதுதான் ஹவு மெனி கியூப்ஸ் ஆஃப் 10 சென்டிமீட்டர் ஏஜ் கேன் பி போட் இன் ஏ கியூபிக்கல் பாக்ஸ் ஆஃப் 1 மீட்டர் ஏஜ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா a³ = 10 × 10 × 10 ஸோ 1000 சென்டிமீட்டர் க்யூப்
ஓகே, வால்யூம் வந்து நம்ம இந்தமாதிரி கண்டுபிடிக்க போகிறோம்னா என்ன பண்ணணும், அதாவது கியூபிக்கல் பாக்ஸ் அதனுடைய அது வால் வால் எப்படி நம்ம போடுவோம், இங்கே வந்து கியூபிக்கல் பாக்ஸ் அதனுடைய வேலையை மேலே போடுவோம், 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் 1 மீட்டர் டிவைடட் பை, ஸோ 10 சென்டிமீட்டர் போட்டோனாக்க மீட்டர் வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ மேலே 100 100 100 ஆயிருமா, ஸோ கீழே 10 10 10 இருக்குமா, 3 10 கேன்சல் பண்ணிட்டோமா, அப்போ மேலே நம்ம ஸோ வால்யூம் வந்து 1000 வைக்கலாம். த வால்யூம் ஆஃப் 2 cubes ஆர் இந்த ரேஷியோ 8:27 ஆஃப் ரேஷியோ ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் சாரி ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியாஸ். ஓகேவா, சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க 8:27. ஸோ வால்யூம் 1 டிவைடட் பை வால்யூம் 2 இக்குவல் டு 8/27 எடுத்துக்கலாம். ஸோ A1 cube டிவைட் பை A2 cube இக்குவல் டு 8/27, A1 by A2 இக்குவல் டு, ஸோ ஏ கியூப்னா இப்போ 2 cube தானே 8, 3 cube தான் 27, ஸோ 2/3 எடுத்துக்கலாமா. ஸோ TSA ஈக்குவல் டு TSA1 ஈக்குவல் டு TSA2 ஓகேங்களா. அப்போ 6A1 square ஈக்குவல் டு 6A2 square, அப்போ 6 into இங்கே 2 into 2 ஆகிடுமா, ஸோ 4 ஆகிடும், அங்கே 3 into 3 9 ஆகிடுமா, ஸோ அப்படி பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா 24:18 வரும், ஸோ 4:9 வரும் ஆன்சர், 4:9. எ சர்க்குலர் வெல் ஆஃப் டயமீட்டர் 2 meters இஸ் டக் டு எ டெப்த் ஆஃப் 14 meters, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த எர்த் ஆஃப் டக் அவுட் ஓகேங்களா. ஹைட்டு 14 meters ஆர் 1 meter, டயமீட்டர் 2 meters. ஓகே, இதுக்கு ஆன்சர் நீங்களே கொடுங்க, எனக்கு தெரிய சம்பளம் நான் சொல்ல மாட்டேன். த கேர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபேர் ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் ஹைட் 15 சென்டிமீட்டர் அண்டு, ஓஹோ எனக்கே என் ஸ்பெல்லிங் தெரியலையே, டயமீட்டர் 16 சென்டிமீட்டர். ஓகே, ஹைட் வந்து 15 சென்டிமீட்டரா, டயமீட்டர் 16 சென்டிமீட்டரா, ரேடியஸ் வந்துட்டு 8 சென்டிமீட்டர். ஓகே ஆமாம், டயகனல் டிவைட் பை 2 போட்டுப்போம். ஓகே, கேர்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பையாரல், ஸோ பையோட வேல்யூ 22/7, ஆருடைய வேல்யூ 8, லென்த் வந்து என்ன அதிங்க 17 கொடுத்துருக்காங்களா, கண்டுபிடிச்சோமா, கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி 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 எப்படிங்க கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டேறீங்க. ஸோ எல்லுக்கு வந்து ஃபார்முலா இருக்குதுங்க, எல்லுக்கு வந்து ரூட் ஆஃப் H² + R². ஸோ ஹெச் வந்து நம்மளுக்கு தெரியும் 15² + R² வந்து 8², ஆர் வந்து 8ங்க, ஸோ H² போட்டோம். ஸோ மொத்தமாக கண்டுபிடிச்சா எல்லுக்கு 17, ஸோ அங்கே டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணாக்கா 176 × 2.42 வரும். ஸோ நீங்கள் அது மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஆன்சர். ஓகேவா, ஏ ரைட் ட்ரையாங்கிள் இட்ஸ் சைட்ஸ் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இஸ் ரொட்டேட் அபவுட் த சைட் ஆஃப் 3 சென்டிமீட்டர் டு ஃபார்ம் ஏ கோன், த வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் ஃபார்ம்ட் இஸ், அதாவது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்கான், அதை நம்ம ரொட்டேட் பண்ணலக்கா கோன் ஃபார்மில் தெரியும் அப்படின்றாங்க சரிங்களா. வால்யூம் ஆஃப் த கோன் இப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா இவ்வளோ இருக்கும் கேட்டிருக்காங்க, 1/3 pi r² ஹெச்சா, 1/3 × 22/7 × ஆர் ஸ்கொயர் என்னதுங்க, ஆர் வந்து 3 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்களா, ஸோ 3 × 3 அதில் ஹைட் என்னது, ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். ஓகேவா, லென்த்து பிரெத்து ஹைட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து 4 எடுத்துக்கிட்டோன்னாக்கா 12 pi ஒரு ஆன்சரு. நம்ம பை வந்து 22/7 வந்து அப்படி வச்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணால் இல்லைனாக்கா டேரெக்டாக நீங்கள் பையன் வச்சுக்கலாம். முடிஞ்சிச்சுங்க, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு மென்சுரேஷன் கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா வாங்கும், என்ன பண்ணுறது, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டேன், ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டேன், மன்னிச்சிருங்க. கிட்டத்தட்ட இந்த வீடியோ என்றைக்கு போட வேண்டியது தெரியுமா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் சுத்தமாக மறந்துட்டேன் உங்களுக்கு, அப்படியே ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு வந்துடு. ஆ, March 7 கண்டென்ட் படித்தேங்க, இன்றைக்கி அப்படியே எடுத்து தொடச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அதனால் நிறைய விஷயம் மறந்துட்டேன், மேபி திரும்ப திரும்ப படிக்கிறப்ப ஞாபகம் வரலாம் சில விஷயங்கள், நான் உங்களுக்கு அப்போ கிளியராக சொல்கிறேன். சரியா, பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.